வணக்கம் நண்பா, நீங்கள் பார்க்குறது கிட்ட அடிச்சல். இந்த வழியில் வந்து இந்த சாதாரண இந்த தீப்பெட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம உரைச்சி தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினச்சியே பார்க்க மாட்டோம். இந்த தீக்குச்சி தானே, இது என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். தீக்குச்சி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் இல்லைங்க, பல செங்கல் இதுவே நிப்பாட போகிறோம். அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காவாசி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணா இங்கே ஃபோட்டோ எத்தனையும் பாருங்கள், முக்காவாசி போய் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் அதை மட்டும் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீக்குச்சியை வந்து எம்சியில் வச்சு கியூப் ஷேப்பில் ஒட்டிக்கிறேன். இது பண்ணும்போது கொஞ்சம் நிறைய எம்சிலே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை வச்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கணும். இதில் வந்து எம்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் செய்கிறதோட அந்த கியூப்பில் செய்யும் போது வளைஞ்சு நெளிஞ்சு வந்திருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக வச்ச பார்த்தே எனக்கு சரியாகவே வரல. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செங்கல் வச்சு பார்க்குறேன், பாருங்கள் சூப்பராகவே நின்றுச்சு. இது வந்து ஒரு ஷேக்கும் இல்லை, கரெக்டாகவே நின்றுருக்கு. அடுத்து இன்னொரு செங்கல் வைக்கிறேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா லேசாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. நம்ம இன்னொரு செங்கல் வச்சு பார்ப்போம். இப்போ இன்னொரு செங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டம்முன்னு விழுந்துருச்சு கீழே. இப்போ நான் ஒரு செங்கலாக எடுத்து எடுத்து காமிக்கே அந்த தீக்குச்சியோட நிலைமையை மட்டும் பாருங்கள். பாருங்கள் சுக்கு சுக்காக உடஞ்சி கிடக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறது, தூக்கி எரிய வேண்டியதேன். இப்போ அந்த கியூபில் செஞ்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்ததுனால அந்த ட்ரையாங்கிள் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதிலே நம்ம ரெண்டு வச்சு பார்ப்போம். இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சுருக்கேன், பாருங்கள் பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. பாருங்கள் எப்படி வச்சாலும் பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ அந்த ட்ரையாங்கிள் செஞ்சோம் பார்த்தீங்களா தீக்குச்சி, அதிலே வந்து இப்போ நான் நாலு எடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கல் வைக்கிறேன், பாருங்கள் சூப்பராகவே நின்றுச்சு. இப்போ நான் ரெண்டாவது கல் வைக்கிறேன். ஆனால் இப்போ அதில் வந்து ஷேக் இருந்துச்சு, ஆனால் இதில் ஷேக் இல்லை. அடுத்து நான் மூணாவது கல்லும் வைக்கிறேன், சுத்தமாக அசையவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலாவது கல் வச்சுருக்கேன், இதுக்கு லைட்டாக ஷேக் ஆனனால லைட்டாக கிராஸாக வச்சுருக்கேன். அடுத்து அஞ்சாவது கல் வைக்கவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஷேக்கே இல்லை. இப்போ பாருங்கள் சாதாரண தீக்குச்சி வந்து ஒரு அஞ்சு கல் தாங்குது. ஆனால் இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் தான். என்கிட்ட மொத்தமே அஞ்சு செங்கக்கல் தான் இருந்துச்சு, இல்லைன்னா நிறையா செங்கக்கல் கூட வச்சுருப்பேன் நான். பாருங்க ஒரு தமாந்துண்டு தீக்குச்சியால் இவ்வளோ கல் தூக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதான்பா, இந்த மாதிரி மேட்ச்ஸ்டிக் வச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நல்ல ஒரு மீட் பண்ணால் பாய் நண்பா.